தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்காக இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் மிகப்பெரிய ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. இலங்கையில் இதுவரை காலமும் இருந்த ஆட்சியாளர்கள் பலர் கொள்ளையடித்தார்கள். அரசாங்கத்தினுடைய செலவீனம் என்பது, பிரமுகர்களுடைய பாதுகாப்பு செலவீனம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினை வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் புதிய ஆட்சி ஒன்று தேவை. அது தங்களுடைய ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது கட்டமைப்பு ரீதியிலான மாற்றம் ஏற்படுத்தப்படும். இவ்வளவு காலமும் இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்தவர்கள், கொள்ளையடித்து சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் அனைவர் மீதும் சட்டம் உரிய முறையில் நெறிப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி வழங்கித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து இதுவரை காலத்திலும் அதற்கு ஒப்பான எந்த விடயங்களாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா என்றால் அது மிகப்பெரிய விமர்சன ரீதியிலான விடயங்களாக மாறுகின்றது. மத்திய வங்கி ஊழலை பற்றி கதைக்கின்ற பொழுது ஊடக பேச்சாளராக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்ட கருத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்திருக்கின்றார். நமல் ராயபக்ச கூறுகின்றார், எங்கே வழக்குகள், எங்கு நீங்கள் கூறியவற்றை செய்து காட்டுவீர்களா போன்ற விடயத்தை முன்வைக்கின்றார்கள். பொதுமக்களிடத்திலிருந்தும் அவ்வாறான ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது. மதுபான சாலைகளுக்கு சிபாரசு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கடிதங்களை வெளியிடுவேன் என ஜேவிபி கூறியது கடந்த புதன்கிழமை. இன்று வரை அது வெளியாகவில்லை. தொடர்ந்தும் வெளியாக மாட்டாது என்ற ரீதியிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இப்படி ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஆட்சியை கொண்டு செல்ல முடியுமா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இலங்கை சுதந்திரமடைந்ததன் பின்னர் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் ஒவ்வொரு தரப்பினரும் நாட்டு மக்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமை, நல்லிணக்கத்துடனான மிக பரந்துபட்ட ஒரு பொருளாதார நோக்கத்துடன், ஒரு இலக்குடன் தங்களுடைய ஆட்சியை கொண்டு செல்லவில்லை. மிக குறுகிய காலத்துக்குள் தங்களுடைய ஆட்சி மாற்றங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஆட்சி பொறுப்பை கைப்பற்றுவதற்காக பல்வேறு விடயங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதில் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது இனவாத ரீதியிலான செயற்பாடு, மத ரீதியிலான செயற்பாடுகள். ஒரு இனவாதத்தை தூண்டும் விதமான செயற்பாடுகளை செய்துதான் ஆட்சி பீடங்களுக்கே ஏறியிருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சி என்பது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறை வேண்டும். ஏனெனில் மிக நீடித்த ஆட்சியை கொண்ட ஒரு தரப்புகளாக பிரதமராக இருந்த தரப்புகள் இருக்கவில்லை. அதன் காரணமாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை 1978 அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதன் பின்னர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் ஒரு இனவாத நோக்கத்துடன் தான் இந்த இலங்கையை ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி என்பது இனவாதமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் மிகப்பெரிய ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகத்தை மிக பரந்த அளவில் கட்டமைப்பு ரீதியாக மேற்கொண்டிருந்தார்கள். அது அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள் தொடக்கம் கீழ்மட்ட அதிகாரிகள் வரை பரந்து இருந்தது. அதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு மிக பலவீனமாக மாறியது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார தொலைநோக்கு பார்வையற்ற இவர்களுடைய ஒவ்வொரு செயற்திட்டம் மூலமாக உலகில் இருக்கின்ற மற்ற நாடுகள் சரியாக தங்களுடைய வளங்களை பயன்படுத்தி வளர்ச்சி அடைகின்ற பொழுது இலங்கை உள்நாட்டு யுத்தத்தை சந்தித்தது. இன ரீதியிலான முரண்பாடுகள் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றங்கள், கம்யூனிச ஆட்சிகளுக்காக எல்லாம் இந்த நாட்டில் புரட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறான ஒரு புரட்சியில் ஈடுபட்ட அமைப்பு தான் ஜேவிபி. இந்த ஜேவிபி அமைப்பு தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியாக மாற்றமடைந்திருக்கின்றது. எனினும் இவர்களுடைய நிலைப்பாடு என்பது கடந்த காலத்தில் ஜேவிபி கொண்டிருந்த நிலைப்பாட்டுக்கு மிகப்பெரிய மாறுதல் இருக்கின்றதா என்பது இங்கிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. ஜேவிபியினுடைய நிலைப்பாடுகள் ஒரு கடும்போக்கான நிலைப்பாடுகளாக இருந்திருக்கின்றன. என்பிபியினுடைய நிலைப்பாடுகள் என்பது தற்பொழுதைய உலக ஒழுங்குக்கு பொருத்தமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது என்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது. அந்த வகையில் 2022 இலங்கையில் மிகப்பெரியொரு பொருளாதார மந்த நிலைமை ஏற்பட்டது. நாடு திவாலானது, வரிசை கலாச்சாரம் உருவானது, அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவு நாடு மக்கள் வறுமையில் மரணமடைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான்
நாட்டில் சிஸ்டம் சேஞ்ச், கட்டமைப்பு ரீதியிலான மாற்றம் வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், இலஞ்சம் போன்றவற்றினால் இந்த நாடு இவ்வளவு பெரிய கீழ்மட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. ஆகவே நாட்டில் கட்டமைப்பு ரீதியிலான ஒரு மாற்றம் செய்ய வேண்டுமென்ற ஒரு பிரச்சாரம் மிக முக்கியமானதாக மாறியது. அதே நேரம் இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி லஞ்சமாகவும் அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டும் ஊழலாகவும் பெற்றுக்கொண்ட அந்த சொத்துக்களை இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியிலும் பலர் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பணத்தினை மீண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு திரைசேரிக்கு கொண்டு வர வேண்டுமென்ற ஒரு கருத்துருவாக்கமும் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறான கருத்துருவாக்கங்களின் பின்னால் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி இருந்தது. அதன் அடிப்படையில் 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கட்டமைப்பு ரீதியிலான மாற்றம், புதியவர்கள் ஆட்சிக்கு வருகின்றமை, இதுவரை காலமும் லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றின் மூலம் சேகரிக்கப்பட்ட, சேமித்து வைத்திருக்கின்ற அந்த சொத்துக்கள் மீண்டும் திரைசேரிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உறுதிப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி வழங்கியது. அதன் அடிப்படையில் இந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றமான வாக்குப்பதிவை மேற்கொண்டு தேசிய மக்கள் சக்தியை அரியணைக்கு ஏற்றினார்கள். ஆனால் அவர்கள் அரியணை ஏறியதன் பின்னர் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகத்துடன் தொடர்பட்ட வழக்குகளாக இருக்கின்ற மத்திய வங்கியின் ஊழலாக இருக்கலாம், அல்லது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி போன்றோர் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பங்கள் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், இதுவரை காலமும் விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் அல்லது விசாரணைகளில் அரசியல் தலையீடு இருக்கின்ற விடயங்கள் தொடர்பில் மிகப்பெரிய அளவு ஒரு செயற்திட்டங்களை முன்னெடுக்கவில்லை. மதுபான சாலைகளுக்கு சிபாரிசு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கடிதங்களை கூட வழங்க முடியாத நிலைமையில் தான் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. கடந்த புதன்கிழமை அது தொடர்பிலான அனைத்து ஆவணங்களையும் வெளியீடு செய்வோம் என ஜேவிபி கூறியிருந்தது. எனினும் அதனை வெளியீடு செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தேசிய மக்கள் சக்தி சென்றிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நமல் ராயபக்ஷ இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்டு அது குறைந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டார். மிக ஒரு பின்னணியை அடைந்தது பொதுஜன பெரமுன. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் ஒரு சில விடயங்களை முன்வைக்கின்றார். எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை சுமத்தீர்கள், எங்கள் மீது நடவடிக்கை எப்பொழுது எடுக்கப் போகின்றீர்கள் போன்ற ஒரு விடயத்தை முன்வைத்து அன்றகுமார திசநாயக்கவை கிண்டல் செய்கின்றார். மத்திய வங்கியின் ஊழல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்திற்கு அழைப்பேன் என அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே, நான் விடுபாட்டு உரிமையை எந்த சந்தர்ப்பத்திலும் கோரவில்லை. அந்த வழக்கு மேல் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் தள்ளுபடி செய்யப்பட்டு தற்பொழுது உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் சாட்சியாக கூட நான் கிடையாது. இந்த வழக்குக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் எப்படியும் விசாரணைக்கு அழைப்பதாக இருந்தால் கூட என்னை அழைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார். அதே நேரம் இந்த பார் பொமிட் விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கினாலும் அதுவும் மந்தகதியிலே இருக்கின்றது. ஆகவே ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தேசிய மக்கள் சக்தியினால் ஊழல், அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக செயற்பட முடியுமா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழ ஆரம்பிக்கின்றது. இதுவரை காலமும் அமைச்சின் செயலாளர்களாக இருந்தவர்கள்தான் தற்பொழுதும் அமைச்சின் செயலாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது என்ன என்ற ஒரு அடிப்படை கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. தற்பொழுது ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் இடம்பெறுவதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு மீதான நம்பிக்கை என்பது ஒரு கேள்விக்குட்படுகின்ற விடயமாக மாறும் என்ற ரீதியிலும், அல்லது வேறு பல காரணங்களுக்காகவும் தன்னுடைய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு இருக்கின்றது, அந்த நன்மதிப்பை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், ஏதோ ஒரு காரணம், இப்படிப்பட்ட காரணங்களோ அல்லது வேறு காரணமோ தெரியவில்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர் போலீஸ் தலைமையகத்தில் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். இதில் புலனாய்வாளர்கள் இருந்திருக்கின்றார்கள், உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானம், இதுவரை விசாரிக்கப்பட்ட மிக முக்கியமான வழக்குகளுக்கு என்ன நடந்தது, அந்த வழக்குகள் தாமதமாவதற்கு உரிய காரணம் என்ன, எவ்வாறான வழிகளில் அந்த வழக்குகளை விரைவுபடுத்த முடியும் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. ஆகவே மிக வேகமாக இந்த தேர்தல் காலத்துள் சிலர் மீது வழக்குகள் முன்னெடுக்கப்படுவதற்கு,
சிலர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடு செய்ய முடியாமல் தேசிய மக்கள் சக்தியினால் செல்லுமாக இருந்தால் இம்முறை தேர்தல் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியினை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த உயர்மட்ட கலந்துரையாடல் என்பது உண்மையான ஒரு செயற்திட்டத்துடன் அடுத்த கட்டத்தை அடையுமா என்பதை இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.